எஸ்எஸ்எல்சியனை படிக்கின்ற பத்தாவது வகுப்பு முடிக்கிறேன் அப்போ சென்னையில் இருக்கிறேன் நான் அப்பா வந்து கல்வி அதிகாரியாக சென்னையில் வந்து இங்கே செட்டில் ஆகிறாரு குடும்பம் இங்கே இருக்குது பட்டாளம்ன்ற பகுதி பெரம்பூர் பேரக்ஸ்னு வாங்க பிஎன்சி மில்லு அப்போ இயங்கிய காலம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிற மாதிரி அந்த இடம் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருந்த இடம் அது அந்த இடத்துல தான் நாங்கள் இருந்தோம் நயனி அப்ப நாய்க்கு தெருன்னு வாங்க அங்கே இருந்தோம் ஐம்பத்தொம்பதில் எனக்கு வந்து போதிய வயது இல்லாததுனால கல்லூரிக்கு நான் சேர முடியல ஐம்பத்தொம்பதுலேருந்து அறுபது வரைக்கும் நான் வீட்டில் இருக்கேன் அதாவது அண்டர் ஏஜ்னு சொல்லி கல்லூரிக்கு சேர முடியல அந்த சமயத்தில் எங்கள் அப்பா வந்து நாவலர் நெடுஞ்செயினுடைய பேச்சை கேட்டால் நல்ல தமிழ் உணர்வு வரும் தமிழ் நல்லா பேச முடியும்னு எங்கள் அப்பா சொல்கிறார் எங்கள் அப்பா வந்து திமுக அனுதாபிகளில் திகா அனுதாபம் இல்லை ஆனால் எல்லா பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க மற்றவங்க எல்லா மத்தியிலையும் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய தாக்கத்தை உருவாக்கிய நேரம் ஏன்னா ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை பிற்படுத்தோர் மே மேலேயும் குறிப்பிட்ட சில சமூகத்தை சேர்ந்தவங்க தாழ்த்தப்பட்டவருக்கு சமூகமாக நடத்தப்பட்டதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திருநெல்வேலி இந்த பக்கத்தில் மரம் ஏறுறவங்கெல்லாம் இந்த பாதிப்புக்கு திமுக இயக்கம் செஞ்ச பிரச்சாரம்லாம் எங்கள் அப்பாவை பாதிச்சிருக்கு அவர் இறக்குற வரைக்கும் எழுபத்தொம்போது வயசு வரைக்கும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டார் எனக்கெல்லாம் அதில் கருத்து மாறுபாடு இருந்தால் கூட அப்பா திராவிட இயக்கத்தை மேலே ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க கருணாநிதினா ஓட்டு போடுவாங்க அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை அவங்க வச்சுருந்தாங்க அந்த சமயத்தில் பெரியார் மற்றவங்களும் ஆற்றிய படிகளுடைய தாக்கம் அளவுக்கு இருந்தது ஆனால் அப்பா வந்து நெடுஞ்செடி நடக்கிற கூட்டத்துக்குலாம் போன்ற நான் பொதுக்கூட்டங்களுக்கு போகிறேன் அப்போ அப்போ நூலகத்தில் படிப்பேன் நான் பொது நூலகம் நல்லா இயங்கும் அரசனுடைய நூலகம் பட்டாளம் மணிக்கூண்டை தாண்டி ஒரு இடத்துல இருக்கும் அங்கே சில நண்பர்கள்லாம் எனக்கு பழக்கமானாங்க அவங்களும் திமுக ஆதரவாளர்கள் அவ்வாறு பழக்கம் ஏற்பட்டபோது இந்த கூட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் போவோம் பிறகு வந்து நான் அறுபது அறுபத்தொன்னில் புகுமுக வகுப்பு பச்சையப்பன் கல்லூரியில் நான் சேர்கிறேன் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் அறுபது அறுபத்தொன்னில் சேர்றேன் தமிழ் ஆசிரியர்கள் ஆங்கில ஆசிரியர்கள் இவங்களுடைய ரெண்டியினுடைய இதையும் பார்த்திங்கன்னா இலக்கியம் என்பதை ஒரு வரட்டுத்தனமாக நடத்தாமல் சமூக பின்பலத்தோடு நமக்கு விளக்குவது உதாரணமாக புகும வகுப்புலேயே எங்களுக்கு மில்டனும் ஷேக்ஸ்பியர் நடத்தின கிருஷ்ணமூர்த்தி என்ற பேராசிரியர்னால் மறக்க முடியாது அந்த பேராசிரியர்லாம் வந்து நடித்து நடத்துவார் பச்சை பெண்கள் ஒரு பேராசிரியர் ஆங்கில ஆசிரியர் ரொம்ப நடித்து நடத்துவார் தமிழ் வழியில் படிச்சுட்டு நாங்கள் ஆங்கில வழியில் புகும வகுப்புக்கு போகிறோம் மிரண்டு போன நேரம் முதல் இரண்டு மாதங்கள் ஆனால் பின்னால் வந்து எங்களால் அந்த வகுப்பை ரசிக்க முடிஞ்சதுன்னா எப்படி நடத்தியிருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள் அப்புறம் சி பாலசுப்பிரமணியன்றவர் பின்னாடி வந்து தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தரா துணைவேந்தராக வந்தவர் அவர் எனக்கு தமிழ் வகுப்பு எடுத்தார் ரா சீனிவாசன் என்ற பச்சை பெண்கள் ஒரு பேராசிரியர் அவர் தமிழ் வகுப்பு எடுத்தார் அப்போ தமிழில் வந்து மனோமணி சுந்தரனார் எழுதிய பாடல்களோ மற்ற விஷயங்களோ நடத்தும் போது இலக்கிய உணர்வையும் தமிழ் உணர்வையும் ஊட்டும்படி அவங்களாம் வகுப்பு எடுப்பாங்க பசையப்பன் கல்லூரி தமிழ் துறை வந்து நிறைய ஆசிரியர்களை இவ்வாறு உள்ளடக்கியதாக இருந்தது பச்சையப்பன் கல்லூரியில் திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருந்த நேரம் நான் அறுபது அறுபத்தொன்று புகும் வகுப்பு முடிஞ்சு பிறகு அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டுங்கு முதலாண்டு பிஎஸ்சி படிக்கும் பொழுது மாணவர் மன்றம் என்ற பற்றி தே தமிழ் தேர்வு நடத்தத்தை பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதோடு தொடர்புடைய வல்லை பாலசுப்ரமணியம் என்பவருடைய பையன் வந்து என்னுடைய வகுப்பு தோழராக இருக்கார் வாப்பா இளங்கோவன் பின்னடி கூட அவர் பச்சைப்பள்ள பணியாற்றினார் அந்த பாப்பா இளங்கோவன் திராவிட மாணவ முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராகவும் அவங்க குடும்பமே வந்து திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழக தொடர்புடைய ஒரு குடும் குடும்பம் என் வி நடராஜன் என்ற திமுக தலைவரோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு குடும்பம் அவர் எனக்கு அறிமுகமாகிறார் அவர் மூலமாக தான் நிலக்கோட்டை அன்புச்சேடியர் பின்னாடி வந்து த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் பின்னாடி அதிமுகவுக்கும் போகிறார் நிலக்கோட்டை அன்பு செடியின் முதுநிலை வகுப்பு அங்கே படிக்கிறார் திமுகவில் முக்கிய பேச்சாளராக இப்பொழுது இருக்கின்ற மூப்பி பாலசுப்ரமணியன் என்ற பேராசிரியர் பச்சை பணியாற்றியவர் அவர் இப்போ முதுநிலை படிக்கிறார் இவங்க எல்லாருமே வந்து திராவிட மாணவ முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறாங்க அப்போல்லாம் நடந்த பேச்சு மற்ற கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றை வாட தேட்டர்ன்னு வால் டாக்ஸி ரோடில் இருந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்னென்னு தெரியல வாட தேட்டரில் காசு கொடுத்து கூட்டத்துக்கு போகும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா டிக்கெட்டுக்கு திராவிட க முன்னேற்றக் கழக தலைவர்களுடைய பேச்சை கேட்குறதுக்காக ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கூட எங்களுக்கு கிடைக்காது அந்த ஏன்னா மூணு பைசாவுக்கு பகோடா வாங்கி சாப்பிட்ட நேரம் அப்படின்னா அந்த ஒரு ரூபாயோடைய மதிப்பை நீங்கள் பார்த்துக்கலாம் மூணு பைசா தான் பகோடா இல்லது ஒரு ஏதாவது ஒரு காரணம் வாங்கி சாப்பிட்ணுன்னா மூணு பைசா கொடுத்தாலே வாங்கிட முடியும் அந்த மூணு பைசா கிடைக்கிறது கூட கஷ்டமான நேரம் ஒரு ரூபாய் கொடுத்து கூட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கில் திமுக அனுதாபிகள் மட்டுமில்ல திமுக உறுப்பினர்கள் மட்டுமல்ல மக்கள் போய் பேச்சை காசு கொடுத்து கேட்பாங்க அவங்க நிதி திமுக நிதி நாஞ்சல் மனோகரன் பேச்சை கேட்கலாம் எனக்கு ஞாபகம் வருது நாஞ்சில் மனோகரன் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி என்று சொல்ல கருணாநிதியுடைய பேச்சை கேட்க நான் பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூட்டத்தில் பேசுகிறது அடுத்த கூட்டத்தில் பேச மாட்டார் கருணாநிதி இப்போ இந்த இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஓராண்டு நான் வீட்டில் இருந்தேன் தெரியுங்களா நிறைய கூட்டங்களுக்கு நான் அப்போ போனேன் பிறகு தான் நான் புகும் வகுப்புக்கு போகிறேன் இப்போ எனக்கு குறிப்பாக அந்த உணர்வுகள் எப்படின்னா தமிழ் தமிழ்நாடு திராவிட நாடு திராவிட இருக்கேன்ற கோஷத்தை இப்போ வச்சாங்க அது நாங்கள் என்ன நினச்சோன்னா தமிழ்நாடு தனியாக பிரிய போகுதுன்னு ரொம்ப நம்பணும் உணர்வுபூர்வமாக நம்பணும் அப்போ இளைஞர்கள் எல்லாம் இதை வச்சு அணி திரள ஆரம்பித்தாங்க தமிழ் இலக்கியம் தமிழ் உணர்வும் ஊட்டப்பட்டதை தவிர எங்ககிட்ட வந்து கடவுள் மறுப்பு கொள்கை திராவிட கழக தோழர்களுக்கு இருந்த மாதிரி அந்தளவுக்கு எங்களுக்கு ஆணித்தரமாக ஊன்றுனாங்களான்றது எனக்கு இப்போ நினைவு இருந்த மாதிரி தெரியல ஒரு இடதுசாரி இயக்கத்திலிருந்தவர்களுக்கோ திராவிட கழகத்திலிருந்தவர்களுக்கோ ஊன்றுற மாதிரி திமுக கழகம் அதை ஊன்றாமல் தமிழ் உணர்வு தமிழ் பற்று தமிழ்நாடு தமிழ் இனம் என்ற உணர்வானது ஊட்டப்பட்டது அது திராவிட நாடு திராவிட இருக்கே என்றால் அந்த விடுதலை ஆனால் விடுதலை ஆயிடுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு ஊட்டப்பட்டது இதுதான் பின்னாட்களில் அண்ணா வந்து திராவிட நாடு கொள்கையை கைவிட்ட போது வெறுப்பு வந்தது திமுக மேலே எனக்கெல்லாம் பல தோழர்களுக்கு வெறுப்பு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக ஏமாற்றிட்டாங்க என்ற ஒரு ஆதங்கம் இவ்வாறு இவர்கள் தேர்தல் பாதைகளை போ போவதற்காக இதெல்லாம் விட்டுவிட்டார்களோ என்ற ஒரு விஷயம் வந்து பின்னாடி எங்களுக்கு தோன்ற ஆரம்பித்ததுக்கு இந்த உணர்வு ஒரு ஊட்டப்பட்டது அந்த உணர்வு வந்து ஆற்றுப்படுத்தினாங்க இவங்க பல இடங்களில் மாநாடு போடும்போதெல்லாம் ஆயிரக்கணக்கில் ஜனங்க திரழுவாங்க நாங்கள் தான் காசு கொடுத்து கேட்க போனோம் அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நடத்துனாங்க கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க நாடகம் நடத்துவாங்க அப்போ ஆரியம்மாயை பற்றி பேசுவாங்க இதெல்லாம் வந்து பெரிய தாக்கத்தைங்களுக்கு உருவாச்சு பல்வேறு பேச்சாளர்கள் என் வி நடராஜன் ஆரம்பித்து ஆசை தம்பி ஆரம்பித்து இவி கே சம்பத்து பிறகு வந்து மனோகரன் இந்த மாதிரி பல பேச்சாளர்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் தாக்கத்தை போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினரானது நான் பச்சைப்பண்ணில் படிக்கும் பொழுது அப்போ இது வந்து முடிச்சுட்டு நான் வந்து அந்த அறிவியல் இப்போ முதலாண்டு படிக்கிறேன் இல்லையா அதுக்கப்புறம் வந்து பொறியியலில் சேர்க்கணும் அப்பா விருப்பப்படுறாங்க நானும் வந்து தயங்கனாக கூட சரின்ன்றேன் பிறகு அழகப்பா பொறியியல் கல்லூரி காரைக்குடியில் போய் நான் சேர்கிறேன் அதாவது அறுபத் அறுபது அறுபத்தொன்று புகும வகுப்பு அறுபத்தொன்று அறுபத்தொண்டு பச்சைப்பண்ணில் முதலாண்டு பிஎஸ்சியை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அதை வெட்டி விட்டு அதுலேருந்து டிசி வாங்கிக்கிட்டு அழகப்பா பொறியியல் கல்லூரி காரைக்குடி அங்கே நான் போய் முதலாண்டு பொறியியல் சேர்றேன் அங்கே போன உடனே திரும்ப எனக்கு பொறியியலில் இருக்கிற ஈடுபாடு விட அழகப்பா கல்லூரியில் தமிழ் மன்றம் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்ட ஒரு தமிழ் மன்றம் அவங்க நடத்துகிற கம்பன் விழா எல்லாமே அந்த ரொம்ப தமிழ்நாடு முழுசுமே புகழ்பெற்றது சென்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் கம்பனை பற்றி பேசியதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்களாக எங்களுக்கு இருந்தது அதில் உடன்பாடு இருக்க இல்லையோ தான் அந்த தமிழும் அந்த வாசுப்பா மாணிக்கம் பணியாற்றிய ஒரு கல்லூரி அது அங்கே வந்து இரா இளவரசு அவர் நெருக்கமாக இருந்த தோழர் தனித்தமிழ் இயக்கத்திற்கும் தென்மொழி இயக்கத்திலும் பங்கு பெற்ற தோழர் பின்னாடி மாநில கல்லூரி என்னுடைய உடனே பேராசிரியராக பணியாற்றியவர் துறையில் அவர் பிச்சை என்ற பெயரோடு எங்களுக்கு அறிமுகமானார் பா வல்லனரசு என்பவர் பின்னர் செஞ்சைவர் கல்லூரி பாளையங்கோட்டையில் பேராசிரியராக இருந்தவர் அவர் திராவிட மாநிலக் கழகத்தினுடைய பொறுப்பாளராக அழகப்பா கல்லூரியில் இருக்கின்றார் அழகப்பா கல்லூரியுடைய தமிழ் மன்றத்தினுடைய விழாவானது தமிழ்நாடு முழுசும் பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக நடத்தப்படும் அதில் அவர் பொறுப்பேற்று நடத்துகிறார் அங்கே திமுகவில் தொடர்ந்து நான் உறுப்பினராக இருக்கிறேன் அதிலேயே ஈடுபட்டு செயல்படுறேன் அந்த விஷயங்கள்லாம் ஈடுபடும் பொழுது நான் பொறியியலில் தவறிடுறேன் முடிக்க முடியலை நான் விட்டுட்டு போகிறான்றேன் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு பிடிக்கல நான் தமிழ் படிக்க போகிறான்றேன் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஒருத்தம் பி பிஏ இப்போ நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கேன் நான் பூம வகுப்பில் ஏன் பிஏ படிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாரு அப்புறம் இல்லை வேண்டாம் எனக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன் திரும்ப மாநில கல்லூரியில் வந்து பிஎஸ்சி இயற்பியல் தான் தமிழ் வேண்டாம் நீ வேறு எதாவது கூட படிக்கலான்றாரு இல்லைனா நான் இயற்பியல் படி இயற்பியல் மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு அந்த இயற்பியலில் திரும்ப வந்து மாநில கல்லூரியில் சேர்றேன் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இயக்கத்தினுடைய தொடர்பு மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு திரும்ப மாநில கல்லூரிக்கு வந்தபொழுது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு முதலாண்டு படிக்கிறேன் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு இரண்டாவது ஆண்டு அந்த அந்த இரண்டாவது ஆண்டில் தான் இந்திய போராட்ட காலம் மாநில கல்லூரி அப்போ எப்படி இருந்ததுன்னா ப்ரின்சஸ் ஆஃப் பிரசிடென்சின்னு வாங்க அந்த பிரின்ஸ்பல் அப்போ இருந்தவர் பிஜிஎல் சாமி என்ற தாவரவியல் பேராசிரியர் நான் அவர் இங்கே இடம் கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குறார் ஏன் வந்து இவன் வந்து பிஎஸ்சி படிக்கிறான் திருப்பி விட்டுட்டு போகிறான் திருப்பி பிஏ போகிறான் திருப்பி விட்டுட்டு போகிறான் திருப்பி ஏற்பிஎல் படிப்பா அது விட்டுட்டு போவியான்னு கேட்குறாரு இல்லை ஏற்பிஎல் தான் படிக்கிறான் எனக்கு பிஇ பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்பாவும் போய் இல்லை படிப்பார் அவர் அப்படின்றாரு அங்கே சேர்க்குறாங்க அங்கே வந்து ராஜா முகமது பின்னாடி அதிமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கார் கா ராஜா முகமது அவர் மதுரை அந்த பா ஜெயபிரகாசம் இன்குலாப் காளிமுத்து காமராசன் ஒரு பெரிய டீம் வந்து மதுரையிலேருந்து வருது அதரோடெல்லாம் நல்ல பழக்கமான ஒரு தோழர் மூ மேத்தா கூட அந்த பக்கம்தான் மதுரை பக்கம்தான் அதனால் தோழர் பெரியகுளம் பக்கம் ஒரு ஊர் அந்த அவர் வந்து எனக்கு அறிமுகமாகிறார் அவர் திராவிட மாநில கழகத்தில் முக்கியமான ஒரு தோழராக இருக்கார் அவரோடு சேர்ந்து இந்த மாநில கல்லூரியில் தேர்தல் அவர் நிற்க வைக்கிறோம் அப்பொழுதெல்லாம் மாநில கல்லூரியில் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் பேசக்கூடியவங்க நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க வட இந்தியர்கள் சைக்காலஜி போன்ற துறைகளில் அதிகமாக இருப்பாங்க முழுசுமே அவங்க தான் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து கல்லூரி முழுசுமே டாமினேட் பண்ணுவாங்க அவங்க தான் வெற்றி பெற முடியும் தேர்தலில் அங்கே மாணவர் பேரவை தேர்தலுக்கு முன்னாடி அங்கே பெரிய பிக்ரிகல் சரால் இப்போ கூட உண்டு எம் இருபத்தெட்டுன்றவாங்க அந்த அரையண்ணில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கூடுவாங்க அங்கே வந்து தேர்தல் நிற்கிறவங்க அட்ரஸ் பண்ணணும் அதெல்லாம் நட பேரவை தேர்தல் வந்து இன்றை வரைக்கும் நடக்கிற ஒரு இடம் அந்த தேர்தல் இப்பொழுது நடக்கக்கூடிய சிக்கல் இல்லாமல் செய்யலாம்னு நினைக்கிறாங்க வரலாற்று ரீதியாக பார்த்திங்கன்னா மாநில கல்லூரியில் சுதந்திர போராட்ட காலத்தில் அங்கே மாணவர்கள் பங்கேற்ற காரணத்திற்காக ஃபைனை போட்டு அந்த ஃபைனில் வாங்கின படத்தை வெளியிலலாம் ஒட்டி வச்சுருப்பாங்க அங்கே பவர் ஸ்டாச்சு பக்கத்தில் இருந்த சில ஃபோட்டோ அதெல்லாம் உடச்சி எரிஞ்சுட்டாங்க மாணவர்கள் தங்களுடைய இப்போ தற்போது காலத்தில் இருக்கா என்னென்னு தெரியல சில ஓவியங்கள் இருக்கின்றன அந்த ஓவியங்கள்லாம் சுதந்திர போராட்ட காலத்தில் பங்கு பெற்ற மாணவர்கிட்ட அபராதம் வசூ வசூலித்து அதனால் உருவாக்கப்பட்ட ஃபோட்டோக்கள் சைடில் இருந்தது அது அந்த வரலாறுடைய ஒரு கல்லூரி அது அரசு கல்லூரி அந்த கல்லூரியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா சாதாரண இப்போ படிக்கக்கூடிய சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையனெலாம் மாநில கல்லூரியில் படிக்கிறான் நாங்கள் படித்த காலத்தில் அப்படி பார்க்க முடியாது அப்போ அங்கே வந்து சலீம்னு ஒருத்தர் நிற்கிறாரு ராஜகம்மது ஏற்று நிற்கிறார் ராஜாம்பு தோற்று போகிறார் தமிழில் அவர் பேசுகிறார் வேட்டி கட்டிக்கிட்டு வரார் நாங்கள்லாம் வேட்டி கட்டிக்கிட்டு போவோம் கல்லூரிக்கு வேட்டி கட்டிகிட்டு தான் போவோம் ஏன்னா அந்த தமிழ் உணர்வு அதெல்லாம் இல்லையா எங்களை பெரிய தாக்கத்தை உருவாக்கி இந்த தனித்தமிழ் இயக்கத்தில் இருக்கிறவங்களாம் வேட்டி சட்டையோடு தான் வருவாங்க அதனால இந்த தாக்கம்லாம் எங்களுக்கு இருந்தது அந்த மாதிரி இருந்தோம் ராஜகம்மது தோற்று போகிறார் திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் நாங்கள் சோர்வடையிறோம் அடுத்த தேர்தலில் நாங்கள் வந்து திமுக அனுதாபியாக இருக்கக்கூடிய ஒருத்தரும் அவர் மினிஸ்டர் ராஜாராமுக்கு ரொம்ப வேண்டியவராக இருந்தவர் பின்னாடி ரூஸ்வெல்ட்னு பேர் அவரை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறமே தவிர திமுகன்னு என்ன போடும் மாநில கல்லூரியில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கடுமையான போராட்டம் மாநிலக்கல்லூரி நடந்தும் அப்போ மாநிலங்களுக்கு இந்த அரசியல் ரீதியான விஷயங்களில் மோதல் வருவது உண்டு அடிதடி உண்டு ஆனால் ஒரு இலக்கு நோக்கிய விஷயங்களை ஒட்டி வரக்கூடிய மோதல் வந்து நடக்குமே தவிர ஒரு இலக்கு இல்லாத நோக்கா இல்லை காங்கிரஸ் வந்து கடுமையாக வந்து திமுகவை பார்க்கும்